இரண்டாவது மந்திரம். சர்வம் ஹேதத் ப்ரஹ்ம அயமாத்மா ப்ரஹ்ம சோயமாத்மா சதுஷ்பாத். இரண்டாவது மந்திரத்தில் சர்வம் ஹேதத் பிரம்ம என்ற பகுதியில் அனைத்து பதார்த்த பிரபஞ்சங்கள் பிரம்மத்திடம் ஏற்று வைக்கப்பட்டுள்ளது என்று கூறியது. பிறகு அயமாத்மா பிரம்ம என்ற பகுதியில் எந்த பிரம்மத்திடம் அனைத்து பதார்த்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதோ அந்த பிரம்மனே ஆத்மா என்று பிரம்ம ஆத்ம ஐக்கியம் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு சோயமாத்மா சதுஷ்பாத் என்ற பகுதியில் ஆத்ம விசாரம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆத்ம விசாரம் என்பது பதார்த்த பிரதான ஜெகத் விசாரம். நமக்கு சந்தேகம் வரலாம், ஜெகத்தை தானே விசாரிக்க வேண்டும், எதற்கு ஆத்மாவை விசாரிக்க வேண்டும் என்றால் ஆத்மாவே ஜெகத்தாக இருக்கின்றது. எப்படி என்றால் பிரம்மன் ஜெகத் என்று சொல்லி பிரம்மனே ஆத்மா என்று சொல்வதிலிருந்து ஆத்மாவும் ஜெகத்தும் ஒன்று என்று கூறப்பட்டது. சென்ற வகுப்பில் சதுஷ்பாத் என்ற சொல்லினுடைய பொருளை பார்த்தோம். ஆத்மா என்ற இங்கு குறிப்பிடப்பட்ட சொல்லில் ஆத்மாவும் அனாத்மாவும் கலந்து இருக்கின்றது. காரணம் என்ன? ஆத்மா என்ற சொல்லை நாம் எப்படி புரிந்துள்ளோமோ அதை உபனிஷத் சொல்கிறது. உபனிஷத்துக்கு ஆத்மா என்ற சொல்லுக்கு பொருள் பிரபஞ்சம் இல்லாத கேவல சைத்தன்ய சொரூபம் அல்லது நிர்குண ஆத்மா, சச்சிதானந்த சொரூபம். ஆனால் நாம் ஆத்மாவை, நான் என்ற சொல்லை எப்படி புரிந்துள்ளோம்? அனாத்மாவுடன் சேர்ந்து புரிந்துள்ளோம். அப்படி அனாத்மாவுடன் சேர்ந்து புரிந்து கொள்ளப்பட்ட சொல் இங்கு அயம் ஆத்மா சதுஷ்பாத் என்று சொல்லப்படுகிறது. பிறகு ஆத்மாவை இரண்டாகத்தான் நாம் பிரிக்கின்றோம். ஒன்று முக்கிய ஆத்மா, இனி ஒன்று அனாத்மா. இந்த அனாத்மா இங்கு மூன்றாக பிரிக்கப்பட்டு மூன்று பாதங்கள் அனாத்மா, நான்காவது பாதம் ஆத்மா என்று ஆத்மாவுக்கு நான்கு பாதங்கள். இங்கு பாதங்கள் என்றால் பகுதிகள். பகுதிகளை நாம் பார்த்தோம், கற்பனையில் செய்யப்பட்ட பகுதிகள். இத்துடன் முதல் இரண்டு மந்திரம் முடிவடைகிறது. முதல் மந்திரம் ஓங்கார விசாரம் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அனைத்து பிரபஞ்சத்தையும் ஓங்காரம் சப்தரூபமாக பார்க்கப்பட்டது. இரண்டாவது மந்திரத்தில் மகா வாக்கியம் வந்தது, பிரபஞ்சத்தை நாமத்தை ரூபத்தில் ஒடுக்கி பதார்த்தமாக காட்டப்பட்டது. இனிமேல் ஆத்ம விசாரம் தொடர்ந்தது ஆரம்பிக்கப்படுகிறது. சோயமாத்மா சதுஷ்பாத் என்பதிலிருந்து ஆத்ம விசாரம் தொடர்ந்தது. இனி மூன்றாவது மந்திரத்திலிருந்து ஏழாவது மந்திரம் வரை ஆத்ம விசாரம். இப்பொழுது மூன்றாவது மந்திரம். ஜாகரிதஸ்தானோ பஹிஷ் ப்ரஜ்ஞஹ சப்தாங்க ஏகோன விம்சதி முகஹ ஸ்தூலபுக் வைஷ்வானரஹ ப
பிரதம பாதக. ஆத்ம விசாரம் தொடர்கிறது. இங்கு செய்யப்படுகின்ற ஆத்ம விசாரம் அவஸ்தாத்ரய விசாரம். அவஸ்தாத்ரயத்தின் மூலம் ஆத்ம விசாரம் செய்யப்படுகின்றது. தைத்திரிய உபனிஷத்திலும் ஆத்ம விசாரம் செய்யப்பட்டது. அங்கு பஞ்சகோஷ விவேகத்தின் மூலம் ஆத்ம விசாரம் செய்யப்பட்டது. இந்த உபனிஷத்தில் ஆத்ம விசாரம் அவஸ்தாத்ரய விவேகத்தின் மூலம் செய்யப்படுகின்றது. ஆகவே எதை நாம் ஆத்ம விசாரம் என்று இங்கு அழைக்கின்றோமோ அதை அவஸ்தாத்ரய விசாரம் என்று புரிந்து கொள்ள இருக்கின்றோம். இங்கு என்று சொல்ல வேண்டும், தைத்திரிய உபநிஷத்தில் ஆத்ம விசாரம் செய்யப்படுகிறது என்றால் பஞ்சகோஷ விவேகம் செய்யப்படுகிறது. இனி ஆத்மாவுக்கு நான்கு பாதங்கள் என்று கூறப்பட்டது. சோயமாத்மா சதுஷ்பாத், நான்கு பகுதிகளாக ஆத்மா பார்க்கப்பட்டது. ஒரு பூர்ண ஆத்மா மனதினால் நான்காக பிரிக்கப்பட்டது. அதற்கு என்ன உதாரணம் நாம் பார்த்தோம், சங்கரர் கொடுத்த உதாரணம் என்ன, ஒரு ரூபாயானது நான்காக பிரித்தால் 25 பைசாவாக நான்காக பிரிக்கின்றோம். உண்மையில் நான்காக பிரிக்கப்படுவது அந்த ரூபாயின் சொரூபமாக இருந்தால் அதை இரண்டாக பிரிக்க முடியாது, 50-50 பிரிக்க முடியாது. பிறகு ஒரு ரூபாய் என்பது 100 பைசா, அது சேர்ந்தது பூர்ணமான ஒரு ரூபாய். அதில் எவ்வளவு விதமான பிரிவையும் நாம் செய்யலாம், அது விவகாரத்திற்காக அந்த பிரிவு பயன்படுகிறதே தவிர உண்மையில் அந்த ஒன்றில் பிரிவு கிடையாது. அதுபோல பிரிவற்ற ஆத்மா விசாரத்திற்காக நான்கு பாதங்களுடன் கூடியதாக பேசப்பட்டது. இந்த மூன்றாவது மந்திரத்தினுடைய சாரம் ஆத்மாவினுடைய முதல் பாதம். முதல் பாதம் இங்கு பேசப்படுகிறது. இப்போ ஆத்மாவுக்கு நான்கு பாதங்கள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டது. அவைகள் யாவை என்ற கேள்வி நமக்கு வரும். சென்ற மந்திரத்தில் சோயமாத்மா சதுஷ்பாத், அந்த ஆத்மா நான்கு பகுதிகளாக இருக்கிறது. அடுத்த சந்தேகம் நமக்கு என்ன வரும், ஒவ்வொரு பகுதியும் என்ன? அதனுடைய முதல் பகுதி இந்த மந்திரத்தில் பேசப்படுகின்றது. இனி அவஸ்தாத்ரய விவேகத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய போகின்றோம், ஆத்மாவினுடைய நான்கு பாதங்களையும் விளக்கப் போகின்றோம். அவஸ்தாத்ரய விவேகம் செய்ய போகிறோம் என்று நாம் கூறினோம். ஆத்மாவுக்கு நான்கு பாதங்கள் என்று சொல்லப்பட்டது. உபனிஷத்தினுடைய பொறுப்பு அந்த நான்கு பாதங்களையும் உபனிஷத் கூற வேண்டும். அவஸ்தாத்ரய விவேகம் எதற்கு செய்கின்றோம் என்றால் அவஸ்தாத்ரய விவேகத்தின் மூலமாக நான்கு பாதங்கள் ஆத்மாவினுடைய நான்கு பகுதிகளும் விளக்கப்படுகின்றது. ஆத்மாவினுடைய நான்கு பகுதிகள் விளக்கி முடிந்தால் என்ன முடியும், ஆத்மாவை பற்றி முழுமையான விளக்கம் முடியும். காரணம் என்ன, ஆத்மாவை நான்காக பிரித்துள்ளோம். ஒரு கால் ஆத்மாவை 8 பிரிச்சிருந்தோம்னு வச்சுக்குவோமே, 8 பாதங்களை விளக்கினால் ஆத்மாவை பற்றிய விளக்கம் முடிவடையும். இங்கு நான்காக பிரித்தோம், நான்கு பாதங்கள் விளக்கப்பட வேண்டும். இந்த மந்திரத்தினுடைய சாரம் ஆத்மாவினுடைய முதல் பாதம். இனி நம்ம வரிசையாக போவோம், இரண்டாவது பாதம், மூன்றாவது பாதம், நான்காவது பாதம். இனி மீண்டும் நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியது, நாம் ஜெகத் விசாரம் தானே செய்ய வேண்டும்.
அது ஞாபகம் இருக்கோ, அந்த கேள்வி அடிக்கடி நம்ம போட்டுகிட்டே இருந்தோம். ஏன் ஜெகத் விசாரம் செய்ய வேண்டும்? ஜெகத்தானது பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்றி வைக்கப்பட்டுள்ள ஒன்றை விசாரம் செய்தால்தான் அதனுடைய அதிஷ்டானத்தை அடைய முடியும். இப்போ ஜெகத் விசாரம் செய்தால் அதனுடைய ஆதாரமான பிரம்மன் அடையப்படும் என்ற பொழுது எதற்கு நான்கு பாதங்களை எல்லாம் விசாரம் செய்ய வேண்டும் என்றால், இப்பொழுது ஆத்மாவினுடைய நான்கு பாதங்களில் முதல் மூன்று பாதங்கள் மூன்று அவஸ்தைகள். அவஸ்தாத்திரைய விசாரம் வேற செய்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ பலதெல்லாம் இதற்குள்ளே சேர்ந்து சேர்ந்து இருக்கு. சில நூல் வந்து முடிச்சு விழுந்துடுதுன்னா எப்படி இருக்குமோ அப்படி பலதெல்லாம் இங்கே சேர்ந்திருக்கிறது. எது எது எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவஸ்தாத்ரய விவேகம் செய்கிறோம்னு சொல்லியிருக்கோம். நான்கு பாதங்கள் விளக்கப்பட வேண்டும், ஜெகத்தை விசாரிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் ஆத்மாவினுடைய மூன்று பாதங்கள் மூன்று அவஸ்தைகளாக கூறப்பட இருக்கின்றது. அவஸ்தைனா என்னன்னு இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். மூன்று அவஸ்தைகள், ஆத்மாவினுடைய மூன்று பாதங்கள். பிறகு அடுத்தது என்னன்னா, ஜெகத்துக்கு வரலையே, ஆத்மாவினுடைய மூன்று பாதங்கள் இஸ் ஈக்குவல் டு மூன்று அவஸ்தைகள். பிறகு என்ன செய்ய போகிறோம்? மூன்று அவஸ்தைகள் இஸ் ஈக்குவல் டு ஜெகத். அனைத்து ஜெகத்தையும் மூன்று அவஸ்தையில் அடக்கப் போகின்றோம். முழுமையான ஜெகத்தே மூன்று அவஸ்தைக்குள் அடங்க இருக்கின்றது. அப்போ என்ன கிடைக்குதுன்னா, ஆத்மாவினுடைய மூன்று அவஸ்தைகள் ஜெகத் என்றால், ஆத்மாவினுடைய மூன்று அவஸ்தைகள், ஆத்மாவுக்கு இருக்கின்ற மூன்று அவஸ்தைகளே மூன்று பாதம் என்றால், மூன்று பாதம் இஸ் ஈக்குவல் டு ஜெகத் என்று நமக்கு கிடைக்கிறது. பிறகு என்னன்னா, நான்காவது பாதம் என்ன என்றால், இந்த ஜெகத்துக்கு எது அதிஷ்டானமோ அது நான்காவது பாதம். அல்லது நான்காவது பாதம் என்பது மூன்று அவஸ்தைக்கும் ஆதாரமாக இருப்பது. மூன்று அவஸ்தையின் பார்க்க போகின்றோம். அந்த மூன்று அவஸ்தைக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக எது இருக்கிறதோ அது நான்காவது பாதம். நாம் வந்து அவஸ்தாத்ரய விவேகம்னு சொன்னோம். மூன்று அவஸ்தையை பற்றிய விசாரம் என்று சொன்னோமே தவிர, ஆத்மாவுக்கு நான்காவது அவஸ்தை இருக்கின்றது என்று கூறவில்லை. மூன்று அவஸ்தை, அந்த மூன்று அவஸ்தைக்கும் பொதுவாக எது ஆதாரமாக இருக்கிறதோ அது ஆத்மாவினுடைய நான்காவது பாதம். பிறகு மூன்று அவஸ்தைய ஜெகத்துன்னு சொல்லிட்டோம். அப்படி என்றால் ஜெகத்திற்கு எது அதிஷ்டானமோ அது நான்காவது பாதம். எது அதிஷ்டானம்? பிரம்ம அல்லது முக்கிய ஆத்மா. இவ்விதம் அவஸ்தாத்ரய விவேகம் செய்யும் பொழுது மூன்று அவஸ்தைகள், மூன்று அவஸ்தைகளும் மூன்று பாதங்கள், மூன்று அவஸ்தைக்கும் ஆதாரமாக ஒரு தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது, அது நான்காவது பாதம். இனி மூன்று அவஸ்தையும் ஜெகத், ஜெகத் என்பது மூன்று அவஸ்தை, அதற்கு ஆதாரமாக இருப்பது நான்காவது பாதம் அல்லது ஆத்மா. இப்போ நம்ம வந்து ஆத்மாவினுடைய நான்கு பாதங்களை விளக்கினால், நான்கு பாதங்களை விசாரம் செய்தால் எது விசாரம் செய்யப்பட்டதாகிறது? மூன்று அவஸ்தைகளும் அதனுடைய ஆதாரமும் விசாரம் செய்யப்பட்டதாகிறது. மூன்று அவஸ்தையும் பிரபஞ்சமும் ஒன்று என்று சொன்னோம். ஆகவே பிரபஞ்சமும்
அதனுடைய அதிஷ்டானமும் விசாரம் செய்தது ஆகிறது. சோயமாத்மா சதுஷ்பாத் என்பதுதான் மூலம். அதை எடுத்து விசாரம் செய்தால், அதைத்தான் உபனிஷத்தே விசாரம் செய்கிறது இந்த மந்திரங்களில், நம்ம எதை விசாரித்தது ஆகிறது என்றால், அனைத்து பிரபஞ்சத்தையும் அதனுடைய ஆதாரத்தையும் விசாரம் செய்தது ஆகிறது. இனி அடுத்த கருத்திற்கு வந்தால், ஜெகத் என்பது மூன்று விதத்தில் இருக்கின்றது. ஜெகத்தை இப்பொழுது மூன்றாக பிரிக்கின்றோம். ஜெகத்துனா அகில பிரபஞ்சம், திருஷ்யம் சர்வம், படைக்கப்பட்டது அனைத்தும் அல்லது இந்த உலகத்தில் இருக்கின்றது அனைத்தும் பிரம்மத்தை தவிர. இப்போ பிரம்மத்தை தவிர இருக்கின்றது அனைத்தும்னா ஏதாவது இருக்கான்னு சந்தேகம் வந்துடலாம். பிரம்மந்தானே இருக்குன்னா, இருக்குன்னு என்ன நினைச்சிட்ருக்கிறோமோ அந்த ஜெகத்தானது மூன்றாக, மூன்று படியில், மூன்று நிலையில், மூன்று விதத்தில் இருக்கின்றது. ஒன்று ஸ்தூல பிரபஞ்சம், இரண்டாவது சூக்ஷ்ம பிரபஞ்சம், மூன்றாவது காரண பிரபஞ்சம் என்று பிரபஞ்சத்தை மூன்றாக பிரிக்கின்றோம். ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். இதுக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஸ்தூல பிரபஞ்சம் என்றால் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம். டெக்னிக்கலாக அதுக்கு பதில் சொல்லணும்னு என்ன சொல்லணும், பஞ்சீகிருத பஞ்சமகாபூதத்தினால் ஆனது ஸ்தூல பிரபஞ்சம். பஞ்சீகிருத பஞ்சமகாபூதத்தினால் ஆனதுன்னு என்ன, நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஐந்து பூதங்களினால் ஆன ஜெகத், அது ஸ்தூல பிரபஞ்சம். ஸ்தூல பிரபஞ்சம் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது. நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஸ்தூல பிரபஞ்சம். பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பஞ்சபூதங்களினால் எவைகளெல்லாம் செய்யப்பட்டதோ அவைகளெல்லாம் ஸ்தூல பிரபஞ்சம். இனி சூக்ஷ்ம பிரபஞ்சம் என்பது பஞ்சீகிருதம் ஆகாத பஞ்சபூதங்களினால் ஆனது. நம்முடைய மனம், எண்ணங்கள் இவைகளெல்லாம் சூக்ஷ்ம பிரபஞ்சம். நம்முடைய எல்லா சூக்ஷ்ம சரீரங்களும், சூக்ஷ்ம விஷயங்களும் சூக்ஷ்ம பிரபஞ்சம். காரண பிரபஞ்சம் என்பது இந்த இரண்டு பிரபஞ்சமும் உற்பத்தியாகின்ற ஸ்தானம், அதை மாயை என்று கூறுகின்றோம். மாயையை காரண பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மாயையில் மூன்று குணம், அந்த மூன்று குணமே சூக்ஷ்ம பிரபஞ்சமாக மாறியது. அந்த மூன்று குணம் ஐந்து பூதங்களாக மாறி அதில் ஒவ்வொரு குணங்களும் இருந்து ஒவ்வொரு இந்திரியங்களாக மாறியது என்பதெல்லாம் தத்துவ போதத்தில் படிக்கப்படுகின்ற கருத்துக்கள். இவ்விதம் அனைத்து பிரபஞ்சமும் இப்பொழுது ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம் என்று பிரிக்கப்படுகிறது. இனி அடுத்த கருத்து, ஸ்தூல பிரபஞ்சத்திற்கு இனி ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த மூணு பிரபஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். இந்த ஸ்தூல பிரபஞ்சத்திற்கு இனி ஒரு பெயர் ஜாக்ரத் பிரபஞ்சக. ஸ்தூல பிரபஞ்சத்துக்கே புதிய ஒரு பெயரை நாம் கொடுக்கின்றோம், ஜாக்ரத் பிரபஞ்சக என்ற பெயர். ஜாக்ரத் என்றால் விழிப்பு, பிரபஞ்சம் என்றால் விழிப்பில் இருக்கின்ற பிரபஞ்சம். அடுத்த கேள்வி, ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு ஜாக்ரத் பிரபஞ்சம் என்று ஏன் அழைக்கிறீர்கள்? ஒருவருக்கு ஒரு பெயர் கொடுத்தா அதுக்கு காரணத்தை சொல்லணும். அவர் சிங்கம் அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்தோன்னு வச்சுக்குவோமே, அவர் காரணம் என்ன, சிங்கத்தை போல் இருக்கார், தைரியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பொருள். அப்படி ஒருவருக்கு ஒரு புதியான பெயர் கொடுத்தால் அதற்கு காரணம் சொல்ல வேண்டும். ஸ்தூல பிரபஞ்சத்தை ஏன் ஜாக்ரத் பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகிறது என்றால்,
இந்த ஸ்தூல பிரபஞ்சம் ஜாக்ரத் அவஸ்தையில் அனுபவிக்கப்படுகிறது. ஜாக்ரத் அவஸ்தையில் அனுபவிக்கப்படுவதனால் ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு ஜாக்ரத் பிரபஞ்சம் என்று பெயர். இப்ப மூணு பெயர் இப்ப புதுசா நமக்கு வந்திருக்கு, ஸ்தூல பிரபஞ்சம், ஜாக்ரத் பிரபஞ்சம், ஜாக்ரத் அவஸ்தா. இனி ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன பொருள்னு பார்க்கணும். ஜாக்ரத் அவஸ்தையிலிருந்து போவோம். ஜாக்ரத் என்றால் விழிப்பு. விழிப்பு என்றால் என்னன்னு கேட்க மாட்டீர்கள். காரணம் என்ன? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விழிச்சிட்டு இருக்கின்றோம். இப்பொழுது நாம் விழித்து கொண்டு இருக்கின்றோம். அவஸ்தா என்றால் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஜாக்ரத் அவஸ்தா என்றால் தமிழில் விழிப்பு நிலை என்று சொல்வார்கள். வேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், விழித்து கொண்டிருக்கின்ற அனுபவம். இனி ஜாக்ரத் அவஸ்தையில் எது அனுபவிக்கப்படுகிறதோ அது ஜாக்ரத் பிரபஞ்சம். அது என்ன? ஸ்தூல பிரபஞ்சம். இனி ஜாக்ரத் அவஸ்தையில் என்றால் என்ன? நாம் விழித்து கொண்டிருக்கும் பொழுது எது அனுபவிக்கப்படுகிறதோ அப்படி விழிப்பு நிலையில் அனுபவிக்கப்படும் உலகத்துக்கு விஷயத்துக்கு ஜாக்ரத் பிரபஞ்சம் என்றும், அந்த ஜாக்ரத் பிரபஞ்ச ஸ்தூல பிரபஞ்சமாக இருக்கிறது. நாம் விழிப்பு அனுபவத்தில், வேக்கிங் ஸ்டேட், நாம் விழித்து கொண்டிருக்கும் பொழுது எதை அனுபவிக்கின்றோமோ அப்படி அனுபவிக்கப்படுவது ஸ்தூல பிரபஞ்சம். வேற விதத்தில் என்ன சொல்லலாம்? ஸ்தூல பிரபஞ்சம் விழிப்பு நிலையில் அனுபவிக்கப்படுகிறது. இனி அடுத்ததெல்லாம் நீங்களே சொல்லிடலாம். சூக்ஷ்ம பிரபஞ்சம் எதில் அனுபவிக்கிறோம், காரண பிரபஞ்சம் எதில் அனுபவிக்கிறோம்னு கூறிவிடலாம். இனி அடுத்த கேள்வி, விழிப்பு நிலையில் ஜாக்ரத் அவஸ்தா. இனி மேலெல்லாம் இந்த விழிப்பு நிலைங்கிற வார்த்தையெல்லாம் வரப்போகாது. ஜாக்ரத் அவஸ்தா என்ற சமஸ்கிருத சொல்லலை தான் வகுப்பை இனி நாம் பார்க்க போகின்றோம். ஒரு அஞ்சாறு முறை தான் விழிப்பு நிலை, அதற்கு பிறகு என்ன? ஜாக்ரத் அவஸ்தா. நன்கு ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அவஸ்தா என்றால் ஸ்டேட், அனுபவம், நிலை. ஜாக்ரத் என்றால் விழிப்பு. இப்போ ஜாக்ரத் அவஸ்தையில் நாம் ஒரு பிரபஞ்சத்தை, ஒரு விஷயத்தை அனுபவிக்கின்றோம். அது ஸ்தூல பிரபஞ்சம். அது ஜாக்ரத்தில் அனுபவிப்பதனால் அதற்கு என்ன பெயர்? ஜாக்ரத் பிரபஞ்சம். இனி அடுத்த ரெண்டு நீங்களே சொல்லிடலாம். சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு சொப்ன பிரபஞ்சம் என்பது பெயர். எப்படி அங்கே ஜாக்ரத் பிரபஞ்சம்னு சொன்னமோ அப்படி சூக்ஷ்ம பிரபஞ்சத்திற்கு இனி ஒரு பெயர். என்ன பெயர்? சொப்ன பிரபஞ்சம். அதுக்கு என்ன காரணம்? அது சொப்ன அவஸ்தையில் அனுபவிக்கப்படுவதனால் அதற்கு சொப்ன பிரபஞ்சம் என்று பெயர். அல்லது வேறு விதத்தில் எப்படி சொல்லலாம்? சொப்பன அவஸ்தையில் எது அனுபவிக்கப்படுகிறதோ அது சூக்ஷ்ம பிரபஞ்சம். சூக்ஷ்ம பிரபஞ்சம் சொப்ன அவஸ்தையில் அனுபவிக்கப்படுகிறது. இனி அடுத்த கேள்வி, சொப்பனம்னா என்னன்னா தெரிந்ததுதான், கனவு. அவஸ்தானா நிலை, கனவு நிலை. நாம் கனவில் எதை அனுபவிக்கின்றோமோ அந்த விஷயம் சூக்ஷ்மமான விஷயம். அதில் சந்தேகமில்லையே. இங்கே இருக்கிற ஸ்தூலமான பொருளை அனுபவிக்கிறோம்? இல்லை. ஆகவே அது சூக்ஷ்ம பிரபஞ்சம். பிறகு என்ன சொல்லலாம்? சூக்ஷ்ம சொப்பன பிரபஞ்சம். இனி அப்படியே காரணத்துக்கு வருவோம். காரண பிரபஞ்சம் என்று நாம் கூறினோம். அதை காரண பிரபஞ்சம்னே வைத்துக்கொள்வோம். இப்பொழுது காரண பிரபஞ்சம் என்பது சுஷுப்தி அவஸ்தையில், சுஷுப்தினா ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்தில்
என்ன அனுபவிக்கப்படுகிறதோ அது காரண பிரபஞ்சம். அதுக்கு புதுசாக பேர் வேண்டாம். காரண பிரபஞ்சம் என்பது சுஷுப்தி அவஸ்தையில் அனுபவிக்கப்படுவது. இனி சொப்பனத்தையும் சுஷுப்தியையும் பிறகு பார்க்கலாம். இதுதான் ஆர்டர். இப்போ நம்ம பிரபஞ்சத்தை மூணாக பிரித்தோம். முதல்ல எப்படி மூணாக பிரித்தோம்? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம்னு பிரிச்சிருக்கோம். பிறகு நம்ம என்ன சொன்னோம்? பிரபஞ்ச விசாரம்தான் பண்ண போகிறோம்னு சொன்னோம். அதற்குள்ளே என்ன சொல்லிவிட்டோம்? அவஸ்தாத்ரய விசாரம் ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லிட்டோம். அவஸ்தாத்ரயம் விசாரம் பண்ணுறதுனால பிரபஞ்சத்தை எப்படி விசாரம் பண்ணுறோங்கிற சந்தேகம் வரும்பொழுது மூன்று அவஸ்தையில் மூன்று பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றோம்னு சொல்லி ஒவ்வொரு அவஸ்தையும் ஒவ்வொரு பிரபஞ்சமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஜாக்ரத் அவஸ்தா ஸ்தூல பிரபஞ்சம், சொப்பன அவஸ்தா சூக்ஷ்ம பிரபஞ்சம், சுஷுப்தி அவஸ்தா காரண பிரபஞ்சம்னு சொல்லி சேர்ந்து விட இருக்கின்றது. இனி மற்ற அவஸ்தைகளெல்லாம் விட்டுட்டு ஜாக்ரத் அவஸ்தைக்கு வருவோம். ஜாக்ரத் அவஸ்தை என்றால் என்னன்னு பார்த்தோம். ஜாக்ரத் விழிப்பு, அவஸ்தா என்றால் அனுபவம். இனி அடுத்த கேள்வி, யாருக்கு எப்பொழுது ஜாக்ரத் அவஸ்தை வருகிறது என்பது அடுத்த கேள்வி. யாருக்கு ஜாக்ரத் அவஸ்தை, எப்பொழுது ஜாக்ரத் அவஸ்தை ஏற்படுகிறது? ஜாக்ரத் அவஸ்தினா என்னன்னு பார்த்தாச்சு. விழிப்பு, விழித்து கொண்டிருக்கின்ற நிலை. யாருக்கு இந்த நிலை, எப்பொழுது இந்த நிலை ஏற்படுகிறது? இங்க உபனிஷத் சொல்லுது, ஆத்மாவுக்கு ஜாக்ரத் அவஸ்தை, உனக்குத்தான் சொல்லுது. அது எப்படி? ஆத்மா நிர்குணமேனா, அது நிர்குணம்னு உனக்கு தெரியாமல் நீ சகுணமாகவே புரிந்து கொண்டிருக்கின்றாய். அதனால தான் ஏற்றுவிக்கப்பட்டதும் சேர்ந்து ஆத்மாங்கிற பொருள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே யாருக்கு ஜாக்ரத் அவஸ்தை கேள்விக்கு பதில் ஆத்மாவுக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆத்மா ஜாக்ரத் அவஸ்தையுடன் கூடியவனாக இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்போ முதல் பாதத்தில் என்ன வருதுன்னா, யாருக்கு ஜாக்ரத் அவஸ்தை என்றால் ஆத்மாவுக்கு. முதல் சொல்லே அதுதான், ஜாகரித ஸ்தானக. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ஜாக்ரத் அவஸ்தையை உடையவன் யார்னா ஆத்மா. பிறகு எப்பொழுது இந்த ஆத்மாவுக்கு ஜாக்ரத் அவஸ்தை வருகின்றது? ஆத்மாவுக்குன்னா நமக்கு எனக்கு எப்பொழுது ஜாக்ரத் அவஸ்தை வருகிறது என்றால், ஆத்மாவானது எப்பொழுது தன்னுடைய அபிமானத்தை ஸ்தூல சரீரம் வரை கொண்டு செல்கிறதோ அப்பொழுது ஆத்மாவுக்கு ஜாக்ரத் அவஸ்தை ஏற்படுகிறது. இங்கேயும் மூன்று சரீரம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல். இதெல்லாம் இல்லாமல் மாண்டவியத்தில் வந்து உட்கார்ந்தோம்னா தான் கஷ்டமாக போயிடும். ஒவ்வொரு ஜீவனிடமும் காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் என்று சரீரத்ரயம் இருக்கின்றது என்று பார்த்துள்ளோம். காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அது நம்முடைய மனம், ஸ்தூல சரீரம்னு என்ன, இந்த உடல். இப்பொழுது ஆத்மா தன்னுடைய அபிமானத்தை, அகம் என்ற புத்தியை, உணர்வை ஸ்தூல சரீரம் வரைக்கும் கொண்டு போகும் பொழுது ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அந்த அனுபவம் ஜாக்ரத் அனுபவம், ஜாக்ரத் அவஸ்தா. இப்போ ஜாக்ரத் அவஸ்தைனா என்ன? எப்பொழுது ஆத்மா ஆத்மான்னு சொன்னால் எங்கேயோ பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நான் ஆத்மாவாகிய நான் இந்த ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானம் வைக்கின்றேனோ அப்பொழுது உடனே நமக்கு என்ன வந்துடும்னா, இந்த விழிப்பு நிலை நமக்கு வருகிறது. விழிப்பு நிலை வந்தால் என்ன, விழிப்பு பிரபஞ்சம் நமக்கு வருகிறது.
பிறகு சொப்பன அவஸ்தை எப்பொழுது வரும்னா, நான் ஆத்மா சூக்ஷ்ம சரீரம் வரை என்னுடைய அபிமானம் இருந்தால் வருவது சொப்பன அவஸ்தா. சொப்பன அவஸ்தையையும் சுஷுப்தி அவஸ்தையும் தனியா பார்க்க போறோம், ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள மூன்றையும் சேர்ந்து பார்த்தா தான் ஒன்று நன்கு புரியுங்கிறதுக்காக இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இங்க ஜாகிரத அவஸ்தையை பத்தி தானே உபனிஷத் பேசுது, எதற்கு தேவையில்லாம சொப்பனத்தையும் சுஷுப்தியும் கொண்டு வருகிறீர்கள் என்று நினைக்க கூடாது. அந்த கம்பேரிட்டிவா படிச்சுட்டு போனா தான் ஜாகிரத் தெளிவாகும், அதற்காக பார்க்கின்றோம். மூன்று ஷரீரத்தில் மூன்று ஷரீரம் வரை அபிமானம் வைக்கும் பொழுது ஜாகிரத் அவஸ்தை வருகிறது. சூக்ஷ்ம சரீரத்தோடு அபிமானம் நின்று விட்டால் ஸ்தூல சரீரம் இருக்கு ஆனால் அபிமானம் அதில் வைக்கல, அப்பொழுது என்ன வரும்னா சொப்பன அவஸ்தா. நமக்கு கனவு வரும்பொழுது இந்த உடல்ல அபிமானம் இல்லை, நம்முடைய மனதில் அபிமானம். பிறகு அடுத்த அவஸ்தையும் நீங்களே சொல்லிடலாம். சுஷுப்தி அவஸ்தை யாருக்குன்னா ஆத்மாவுக்கு. மூன்று காரண சரீரத்தில் மட்டும் அபிமானம் நான் அல்லது ஆத்மா வைக்கின்றதோ அப்பொழுது வருவது சுஷுப்தி அவஸ்தா, ஆழ்ந்த உறக்கம். இதில் நான் ஆத்மா, ஆத்மாவுக்குத்தான் இந்த மூன்று அவஸ்தைகளும், மூன்று அவஸ்தைகளும் ஆத்மாவுக்கு இருக்கின்றது. எப்பொழுது வருகிறது என்றால் காரண சரீரத்தோடு மட்டும் அபிமானம் வச்சிருக்கும் பொழுது எனக்கு ஆழ்ந்த உறக்கம். காரண சரீரத்தில் என்ன இருக்கு? ஆனந்தமும் அஞ்ஞானமும் இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரம் வரைக்கும் அபிமானம் வச்சாச்சு, அப்பொழுது கனவு நிலை, சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றேன். ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானம் வைத்தாச்சு, அப்பொழுது என்னென்னா விழிப்பு நிலையை அனுபவிக்கின்றோம். ஆகவே இப்பொழுது அவஸ்தையை பற்றிய கருத்துக்கள் நமக்கு புரிந்திருக்கும். ஜாக்ரத் அவஸ்தை என்பது ஆத்மாவாகிய நான் ஸ்தூல சரீரம் வரை அபிமானம் வைக்கும் பொழுது என்ன அனுபவம் தோன்றுகிறதோ அந்த அனுபவத்துக்கு ஜாக்ரத் அவஸ்தா என்று பெயர். பிறகு அந்த ஜாக்ரத் அவஸ்தையில் என்ன பொருள் பார்க்கப்படுகிறதோ அது ஜாக்ரத் பிரபஞ்சம். அந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சமாக இருக்கிறது. இப்படியே ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கணும். ஆத்மாவாகிய நான் சூக்ஷ்ம சரீரம் வரை அபிமானம் வைக்கும் பொழுது என்ன அனுபவம் ஏற்படுகிறதோ அது சொப்பன அவஸ்தா. சொப்பன அவஸ்தையில் என்ன பொருள் அனுபவிக்கப்படுகிறதோ அது சொப்பன பிரபஞ்சம், அது சூக்ஷ்மமாக இருக்கிறது. அதே போல காரணத்துக்கும் சேர்த்துக்கணும். இனி அடுத்த கருத்து, இதோடு ஜாகிரத்னா என்ன, அனுபவம்னா என்ன, ஜாகிரத் பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாம் நமக்கு புரிந்துவிட்டது. இனி அடுத்த விசாரம் ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு வருவோம் அல்லது ஜாகிரத் பிரபஞ்சத்துக்கு வருவோம். ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு வேறுபாடும் கிடையாது. ஜாகிரத் பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சமாக இருக்கிறது, ஜாகிரத் அவஸ்தையில் அனுபவிப்பதாக இருக்கிறது. இனி கொஞ்சம் குழப்ப போறோம். ஜாகிரத் பிரபஞ்சத்தை மூன்றாக பிரிக்கின்றோம் அல்லது ஸ்தூல பிரபஞ்சத்தை மூன்றாக பிரிக்கின்றோம். அது மூணு மூணுன்னு சொல்லிட்டே போனால் எங்கே போய் நிற்கிறதுனா, அதெல்லாம் தெரிந்த கருத்து தான், சேர்ந்து ஒரு இடத்துல வருது அவ்வளவுதான். எப்படி மூன்றாக பிரிக்கின்றோம்? இந்த உலகத்தை பார்க்குறோம். இப்பொழுது வந்து கனவை மறந்துடுவோம், ஆழ்ந்த உறக்கத்தை மறந்துடுவோம். அங்கே போக வேண்டாம், கனவுக்கும் போக வேண்டாம், ஆழ்ந்த உறக்கத்துக்கும் லிட்டரலாகவும் போக வேண்டாம், விழிச்சிட்டே இருப்போம் என்றால் விழிப்பு நிலையையே எடுத்து பார்த்தால் இந்த விழிப்பு நிலையில் இருக்கின்ற பிரபஞ்சத்தை மட்டும் இப்பொழுது ஃபோக்கஸ் பண்ணுறோம். முழு பிரபஞ்சத்தை எப்படி பிரித்தோம்? ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம்னு பிரித்தோம். அந்த சூக்ஷ்மம் காரணத்தை இப்போது வச்சுட்டு ஸ்தூல பிரபஞ்சத்தையே மட்டும் நோக்கி அதை மூன்றாக பிரிக்கின்றோம்.
அதை மூன்று விதத்தில் இந்த உலகத்தை பார்க்கின்றோம். எப்படி என்றால், ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன், ஸ்தூல பிரபஞ்ச அனுபவத்தை கொடுக்கும் கருவி ஸ்தூல பிரபஞ்ச விஷயம். இதை டெக்னிக்கலாக சொன்னால் ஜாக்ரத் பிரமாதா, ஜாக்ரத் பிரமாணம், ஜாக்ரத் பிரமேயம். அதாவது ஜாக்ரத் பிரபஞ்சத்தை, ஸ்தூல பிரபஞ்சத்தை மூன்றாக பிரிக்கின்றோம், பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் என்று பிரிக்கப்படுகிறது. பிரமாதா, பிரமாணம், பிரமேயம்னு மட்டும் சொல்லிட்டா அடுத்த அவஸ்தையிலையும் இது மூணு இருக்கு. இனி மூணு அவஸ்தையும் இப்படி பிரிக்க போகிறோம். அதனால் ஜாக்ரத் பிரமாதா, ஜாக்ரத் பிரமாணம், ஜாக்ரத் பிரமேயம்னு சொல்லி ஜாக்ரத்தையே மூணாக பிரிக்கின்றோம். இனி பிரமாதா என்றால் என்ன, பிரமாணம் என்றால் என்ன, பிரமேயம் என்றால் என்ன, அதுவும் தெரிந்ததுதான். பிரமாதா அறிபவன், பிரமாணம் அறிவை கொடுக்கும் கருவி, பிரமேயம் அறியப்படும் பொருள். அறிபவன், அறிவை கொடுக்கும் கருவி, அறிபவன். ஜாக்ரத்தை அறிபவன், ஜாக்ரத் பிரமேயத்தை பற்றிய அறிவை கொடுக்கும் பிரமாணம், ஜாக்ரத் பிரமேயம். பிரமாதா என்றால் அறிபவன், பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி, பிரமேயம் என்றால் அறியப்படும் பொருள். இதை வந்து சொப்பனத்திலையும் நம்ம சொல்ல போகிறோம். சொப்பனத்தை அறிபவன், சொப்பன அறிவை கொடுக்கும் கருவி, சொப்பனத்தில் பார்க்கப்படும் பொருள்னு சொல்ல போகிறோம். இப்போ ஜாக்ரதத்தில் இருக்கோம். இப்போ இந்த உலகத்தை நம்ம இப்போ எப்படி பிரிச்சிருக்கோம், ஜாக்ரத் பிரமாதா, ஜாக்ரத் பிரமாணம், ஜாக்ரத் பிரமேயம். ஜாக்ரத் பிரமேயம் என்னன்னா, நம்ம எல்லாம் எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் ஜாக்ரத் பிரமேயம். பிரமேயம்னா அறியப்படும் பொருள். இனி ஜாக்ரத் பிரமாணம் என்றால் என்ன, அதுக்குள்ள அந்த பிரமாணம்ங்கிற சொல் மறந்துவிடவில்லையே, ஞானத்தை கொடுக்கும் கருவி. இவைகள் ஞானேந்திரியங்கள். இந்த ஞானேந்திரியங்கள், மனம், இவைகளெல்லாம் ஜாக்ரத் பிரமாணம். முக்கியமாக ஞானேந்திரியங்கள். நமக்கு எவ்வளவு இந்திரியங்கள் இருக்கோ அவ்வளவு விதமான அறிவு நமக்கு வருகிறது. இனி யார் ஜாக்ரத் பிரமாதா, ஜாக்ரத்தை அறிபவன் யார் என்ற கேள்வி. அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், பொதுவாக ஆத்மாதான்னு சொல்லிட்டோம். இந்த இடத்தில் அதில் கொஞ்சம் ஆழ்ந்து போனால், ஆத்மாவாகிய நான் மனதில் பிரதிபிம்பிக்கின்றேன். மனதிருக்கின்றது, அந்த மனதிற்குள் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் இருக்கின்றது. அந்த பிரதிபிம்பத்துக்கு சிதாபாசம் என்று பெயர். அந்த சிதாபாசத்துடன் கூடிய மனம் பிரமாதா. இப்போ பிரமாதா என்றால் யார், ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம். அது ஸ்தூல சரீரத்தில் இல்லை, சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்றது. இப்போ சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம், ஆத்மாவை சித்துன்னு சொன்னால் அதனுடைய பிரதிபிம்பத்தை சிதாபாசம் என்று சொல்லலாம். ஆகவே சிதாபாசம், அந்த சிதாபாசம் மனசிலிருந்து பிரிக்க முடியாது. இப்போ சிதாபாசமும் மனதையும் பிரமாதா, அந்த சிதாபாசமும் மனதும் இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், இப்பொழுதுனா நம்ம இப்போ விழிப்பு நிலையில் இந்திரியங்களை பிரமாணமாக கொண்டு விஷயங்களை அறிகிறது. அப்பொழுது இந்திரியங்கள் பிரமாணம். இந்திரியங்களை பிரமாணமாக கொண்டால் எந்த பொருள் அனுபவிக்கப்படுகிறதோ அது ஜாக்ரத் பிரமேயம். இந்திரியங்களை கொண்டு நாம் சொப்பனத்தில் இருக்கிற பொருளை பார்க்க முடியாது. நம்மகிட்ட இருக்க இப்போ காது, நம்மகிட்ட இருக்க கண், இதை வச்சு கனவுல ஒரு பொருளை பார்க்க முடியாது.
பிறகு கனவில் இருக்கிற இந்திரியங்களை வச்சு நினைவில் இருக்கிற பொருளை பார்க்க முடியாது. ஆகவே ஒரு பிரமாதா இருக்கின்றான், அந்த பிரமாதாவுக்கு இந்திரியங்கள் பிரமாணமாகும் பொழுது இந்த உலகம்தான் பிரமேயமாகும். இப்போ இந்த உல ஜாகிரத் பிரபஞ்சத்தை இப்போ எப்படி பிரிக்கிறோம், பிரமாதா பிரமாணம் பிரமேயம், இந்த ரூபமாக ஜாகிரத் பிரபஞ்சம் இருக்கின்றது. சொப்பன பிரபஞ்சத்துக்கு இதையவே சொல்ல போகிறோம், சொப்பன பிரபஞ்சம் அப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி அது அடுத்த மந்திரத்தில் பார்ப்போம். இனி ஆத்மாவை சிதாபாசத்திலிருந்து பிரிக்க முடியுமோ, ஆத்மாவை எதிலிருந்தும் பிரிக்க முடியாது, அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. ஆகவே ஆத்மாவும் பிரமாதாவும் பிரமாணமும் இந்த மூன்றையும் இப்போ சேர்த்திக்கிறோம். ஆத்மா முக்கிய ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கு, முக்கிய ஆத்மாவும் பிரமாதா, இந்த இடத்துல பிரமாதானா எந்த பிரமாதா, ஜாக்ரத் பிரமாதா. ஜாக்ரத் பிரமாதானா யார், இந்திரியங்களை பிரமாணமாக பயன்படுத்தும் மனதும் மனதில் இருக்கின்ற சிதாபாசமும். இப்போ மனதும் சூக்ஷ்ம சரீரம் அதில் இருக்கிற சிதாபாசம் அது என்ன செய்யுதுன்னா இந்திரியங்களை பிரமாணமாக கொண்டுள்ளது. மனதும் சிதாபாசமும் சூக்ஷ்ம சரீரத்திலையும் பிரமாதாவாக இருக்கும், அது இந்திரியங்களை பிரமாணமாக கொள்ளவில்லை. இங்கு இந்திரியங்களை பிரமாணமாக கொண்ட அந்த பிரமாணமும் மனதும் சிதாபாசமும் ஆத்மாவும் இந்த தத்துவங்களை எல்லாம் சேர்த்து சாஸ்திரத்தில் விஸ்வக என்று அழைக்கப்படுகிறது. இந்த சொல்லி எங்கேயோ கேட்ட ஞாபகம் இருக்கோ, விஸ்வன் தைஜசன் பிராஜ்ஞன், அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ விஸ்வக என்றால் யார், இந்த விஸ்வகங்கிற சொல்லு ஆத்மாவை குறிக்கின்ற சொல், இது ஆத்மாவை தான் குறிக்குது, முக்கிய ஆத்மாவை குறிக்குது. ஆனால் அது முக்கிய ஆத்மாவை மட்டும் குறிக்கல, அந்த ஆத்மாவோடு வேறு என்ன சேர்ந்திருக்கின்றது, இந்த கசடுன்னு சொல்லுவார்கள் சிலதெல்லாம் கசடு சேர்ந்திருக்கும், அப்படி என்ன கசடு ஆத்மாவிடம் சேர்ந்துள்ளது, ஜாக்ரத் பிரமாதா ஜாக்ரத் பிரமாணம், ஜாக்ரத் பிரமாணமும் ஜாக்ரத் பிரமாதாவும் சேர்ந்து ஆத்மாவையும் கலக்கிவிட்டால் அந்த கலந்த தத்துவத்தை விஸ்வக என்று சொல்கின்றோம். இனி ஆத்மாவையும் அகில பிரமேயத்தையும், பிரமேயம்னா என்ன, இந்த பிரபஞ்சம் ஜாக்ரத் பிரமேயம், இப்போ இருக்கிறது ஜாக்ரத் பிரபஞ்சம் அல்லது ஸ்தூல பிரபஞ்சத்தை மூணாக பிரிச்சிருக்கோம். அந்த மூணாக பிரிக்கும்போது என்னாச்சு, பிரமாதாவும் பிரமாணமும் சேர்ந்து அதை ரெண்டை மட்டும் வச்சு ஆத்மாவை பார்த்தா அவன் விஸ்வங்கிற தத்துவம். பிறகு ஆத்மாவையும் அனைத்து பிரமேயத்தையும் சேர்ந்து பார்த்தால் அந்த தத்துவத்திற்கு விராட் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் ஞாபகம் இருக்கோ, விராட் சமஷ்டி. இப்போ விராட் என்ற தத்துவம், அதுக்கு இனியொரு பெயரும் இங்கு பார்க்க இருக்கின்றோம், வைஸ்வானரக, அதுவும் இந்த மந்திரத்தில் வர இருக்கின்றது. இப்போ வைஸ்வானரன் சொன்னாலும் விராட்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ விராட் என்ற தத்துவம் ஆத்மா சைத்தன்ய தத்துவம், அந்த ஆத்மா வந்து பிரம்மனிடம் வேறில்லை, பிரம்ம ரூபமாக இருக்கின்ற ஆத்ம தத்துவம் பிளஸ் அனைத்து ஜாக்ரத் பிரபஞ்சம் பிரமேயம் சேரும்போது விராட் தத்துவமாக வருகின்றது. இனி விஸ்வனுக்கும் விராட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ஒற்றுமை என்ன, ஸ்கூல்ல எல்லாம் கேட்பார்கள் இந்த இரண்டுக்கும் ஒற்றுமை வேற்றுமையை எழுது. அப்போ நம்ம வேதாந்தத்தில் வகுப்பு வைக்கணும்னு என்ன கேட்போம், ஒற்றுமை வேற்றுமை விஸ்வனுக்கும் விராட்டுக்கும் என்ன. ஒற்றுமை என்னவென்றால் இரண்டும் ஆத்மா, என்ன இங்கே அதுக்கு ஈக்குவல் டு பண்ணியிருக்கோம், ஆத்மா பிளஸ் பிரமேயம் ஈக்குவல் டு விராட்,
ஆத்மா பிளஸ் பிரமாதா பிளஸ் பிரமாணம் இஸ் ஈக்குவல் டு விஸ்வன்னு பார்த்துருக்கோம். இப்போ ஒற்றுமை என்னன்னா ரெண்டும் ஆத்ம தத்துவம் தான், ஆத்மா தான் பிரம்ம, ரெண்டும் பிரம்ம தத்துவம். பிறகு வேற்றுமை என்னன்னா விராட் என்பது அனைத்தையும் குறிக்கின்றது, விஸ்வக என்பது வ்யஷ்டி தனித்தன்மையை தனிப்பட்ட ஒரு ஜீவனை குறிக்கின்றது. அவனை விஸ்வன், ஏன்னா அது பிரமாதா பிரமாணம் மட்டும் அது குறிக்கின்றது. ஆத்மாவோடு பிரமாணமும் பிரமாதாவும் பிரமாணமும் சேர்த்து பார்த்தால் அவன் விஸ்வன். இனி அடுத்த கேள்வி, இது எதுக்கு விஸ்வன்கிற பேர் வந்திருக்கு என்றால், இந்த ஆத்மாவுக்கு ஏன் விஸ்வன்னு பேர் சொல்லணும்? ஆத்மாவுக்கு எத்தனையோ பேர் சொல்லலாமே, விஸ்வன்னு ஏன் பேர் சொல்லணும்? விஸ்வகங்கிறதுக்கு பொருள் டோட்டல், அனைத்தும் அர்த்தம், சர்வம் அர்த்தம். சமஸ்கிருதத்தில் விஸ்வம் என்றால் சர்வம், அனைத்தும். அனைத்துங்கிறதுக்கும் ஆத்மாவை விஸ்வன்னு சொல்கிறதுக்கு என்ன சம்பந்தம் என்றால், நம்மிடம் எவ்வளவு சரீரம் இருக்குது? பகவான் நமக்கு எவ்வளவு சரீரம் கொடுத்துருக்கார்? மூன்று சரீரம் கொடுத்துருக்கார், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். இந்த மூன்று சரீரத்திலும் நான்கு அபிமான ஆத்மா வச்சிருக்கிறதுனால ஆத்மாவுக்கு விஸ்வன்னு பேர். காரணம் என்ன? மூன்று சரீரம் இருக்கிற எல்லா கொடுத்துருக்கிற எல்லா சரீரத்திலையும் நான்கிற பாவனை போயாச்சு, இதுக்கு மேலே நான்கிற பாவனை போக முடியாது. இந்த ஸ்தூல சரீரம் வரைக்கும் தான் நான்னு சொல்ல முடியும், அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? என்னுடையது. நான் புஸ்தகம்னு சொல்லுவோமோ, என்னுடைய புஸ்தகம். இந்த ஸ்தூல சரீரம் வரை அனைத்து சரீரத்திலும் அபிமானம் வைத்ததனால் ஆத்மாவுக்கு விஸ்வன் என்று பெயர். ஆனால் கனவு நிலையில் இருக்கிற ஆத்மா என்ன பண்ணிடுதுன்னா, அது ஸ்தூல சரீரத்தில் அபிமானத்தை விட்டுறதுனால அனைத்து சரீரத்திலும் அங்கு அபிமானம் இல்லை, அதனால் விஸ்வன்னு சொல்ல முடியாது. விராட் என்றால் ஸ்வயம் ராஜதே, தானாக ஒளிர்கிறார் என்ற அர்த்தமெல்லாம் இருக்கின்றது. அதை மந்திரத்துக்குள்ளே பார்க்க இருக்கின்றோம். இனி அடுத்த கருத்து என்னவென்றால், இப்பொழுது இந்த மூன்றாவது மந்திரத்தில் நம்ம என்ன சொன்னோம்? ஆத்மாவினுடைய முதல் பாதம் விளக்கப்படுகிறதுன்னு சொன்னோம். இந்த முதல் பாதத்தில் விஸ்வன் விராட் இரண்டும் சேர்ந்து ஆத்மாவுக்கு தத்துவமாக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இங்கு வந்து ஆத்ம விசாரம்னு நம்ம சொன்னாலும் கூட, ஆத்மானா நான், நான் வந்து அனைத்து சரீரத்தையும் அபிமானிக்கும் பொழுது விஸ்வன் ஆகின்றேன். விஸ்வனாக இருக்கின்ற நான் ஜாக்ரத் பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றேன். இவ்வளவுதான் சாதாரணமான பொருள். ஆனால் இங்கு அவஸ்தாத்ரய விவேகத்தில் என்ன செய்யப்படுகிறது? ஆத்மாவினுடைய முதல் பாதம் என்று சொல்லும் பொழுது விஸ்வனை எடுத்துக்கொண்டு விராட்டையும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆத்மாவுக்கு முதல் பாதம் என்றால் என்னன்னா விஸ்வனும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, விராட்டும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம். தைத்திரிய உபநிஷத்தில் ஒவ்வொரு கோஷத்தை கடந்து வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சோம்? அந்த பிரபஞ்சத்தையும் கோஷத்தோடு சேர்த்து கொண்டோம். இப்போ அன்னமய கோஷத்திலிருந்து அபிமானத்தை விட்டு பிராணமய கோஷத்துக்கு ஒருத்தன் போகும்போது அன்னமய பிரபஞ்சத்தையும் சேர்ந்து எடுத்துக்கொள்கின்றோம். அப்படி நாம் வ்யஷ்டி சமஷ்டி ஐக்கியத்துடன் நாம் ஏற்கனவே ஒரு உபநிஷத்தில் படித்துள்ளோம். அந்த கருத்து இந்த மந்திரத்தில் செய்யப்படுகிறது. இப்போ இந்த மந்திரத்தில் என்ன பண்ணப்படுதுன்னு சொன்னால், வெஷ்டியில தான் ஆரம்பித்தாலும் சமஷ்டியும் சேர்த்து கொள்ளப்படுகின்றது. அப்பொழுது என்னன்னா, ஆத்மாவினுடைய முதல் பாதம் என்று சொல்லும் பொழுது இங்கே விஸ்வன் மட்டும் வரல, ஸ்தூல பிரபஞ்சம் அனைத்தும் சேர்த்து கொள்ளப்படுகிறது ஆத்மாவிடம்.
ஆத்மாவினுடைய இரண்டாவது பாதம் என்று சொல்லும் பொழுது தைஜசன் மட்டும் வரவில்லை, அதோடு ஹிரண்ய கர்ப்பனும் சேர்த்து கொள்ளப்படுகிறது. பிறகு ஆத்மாவினுடைய மூன்றாவது பாதம் என்று சொன்னால் பிராக்ஞன் மட்டும் வருவதில்லை, அதோடு அந்தர்யாமி ஈஸ்வர தத்துவம் சேர்த்து கொள்ளப்படுகிறது. தைஜச ஹிரண்ய கர்ப்பனெல்லாம் அடுத்த மந்திரத்தில் பார்ப்போம். இப்பொழுது ஆத்மாவினுடைய முதல் பாதம் என்ன என்ற கேள்வி வந்தால் என்னன்னா, பிரபஞ்சமும் ஆத்மாவும் விராட்டும் விஸ்வனும். இந்த மூன்றாவது மந்திரத்தில் என்ன செய்யப்படுகிறது, ஆத்மா ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிப்பவனாகவும் ஸ்தூல பிரபஞ்சமாகவும் இருப்பவனாக பேசப்படுகிறது. அது எப்படி ஸ்தூல பிரபஞ்சமாகவும் இருப்பவனாகவும் ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிப்பவனாகவும் இருக்க முடியும்னா, விராட்டினுடைய பார்வையில் ஸ்தூல பிரபஞ்சமாக இருக்கின்றான், விஸ்வனுடைய பார்வையில் ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிப்பவனாக இருக்கின்றான். அது எப்படி விஸ்வன் ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றான், விஸ்வனுடைய லட்சணம் என்னமா பார்த்தோம், ஆத்மா பிரமாதா பிரமாணம். இந்த பிரமாதாவுக்கு பிரமாணம் கிடைச்சிடுதுன்னா என்ன பண்ணுவான், பிரமேயத்தை அனுபவிப்பான். இப்போ விஸ்வன் என்றால் ஆத்மா விஸ்வக என்பது தான் இதனுடைய சாரம். இப்போ முதல்ல மூன்று அவஸ்தை பேசப்படுகிறது. ஜாக்ரத் அவஸ்தைனா விழிப்பு நிலையில் நான் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றேன், அவ்வளோதான் சொல்லணும். பொதுவாக அவஸ்தாத்திரைய விவேகத்தில் மற்ற உபநிஷத்தில் அவ்வளோதான் படிச்சிருக்கோம். ஏன்னா அங்கே அவஸ்தாத்திரைய விவேகம் இவ்வளவு விளக்கமாக அல்லது முழுமையாக இல்லை. அதில் வந்து அவஸ்தாத்திரைய விவேகத்திலிருந்து நான் வேறுங்கிறது மட்டும் சொல்லப்படுகிறது. இங்கு வந்து பஞ்சகோஷ விவேகத்தை போல இந்த விவேகம் முடிஞ்ச உடனே கடைசியில் பிரம்மனிடமிருந்து வேறில்லாத ஆத்மாவை நிற்க போகிறோம். ஆகவே அவஸ்தாத்திரைய விவேகம் மாண்டூக்கிய உபநிஷத்தில் என்ன ஸ்பெஷல்னா, ஒவ்வொரு அவஸ்தையிலும் அந்த அவஸ்தையில் அனுபவிக்கப்படுவதும் சேர்த்து ஆத்மாவிடம் எடுத்து கொள்ளப்படுகிறது. அதான் இந்த உபநிஷத்தில் அவஸ்தாத்திரைய விவேகத்தில் இருக்கிற ஸ்பெஷல் பாயிண்ட். மற்ற உபநிஷத்தில் அவஸ்தாத்திரைய விவேகம் சாதாரணமாக எப்படி பண்ணுவோம்னா, நான் இதை அனுபவிக்கிறேன் அதனால் அனுபவிக்கப்படுவதிலிருந்து நான் வேறு அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நான் இதை அனுபவிக்கிறேன் அனுபவிப்பறவுன்னு நானாகவே இருக்கின்றேன். இப்போ அடுத்த அவஸ்தைக்கு போகும்போது விஸ்வனும் விராட்டு ரெண்டும் சேர்ந்து ஒடுங்கி அடுத்த தைஜச ஹிரண்ய கர்ப்பனுக்கு போக இருக்கின்றோம். அது இங்கு செய்யப்படுகிறது. பிறகு அதே கேள்வி, எதற்கு விஸ்வனையும் விராட்டையும் ஒன்றாக்கணும்? சங்கராச்சாரியார் பதில் சொல்கிறார், ஒரு கால் விஸ்வனை மட்டும் வச்சுட்டு போனோம்னு சொன்னால் சாங்கிய மத பிரசங்கம் வந்துவிடும். சாங்கிய மதத்தில் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆத்மா அப்படின்னு நினைக்கிறார்கள், அந்த மதம் வந்துவிடும். ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆத்மா அல்ல என்று நீங்கி அத்வைதத்திற்கு வர வேண்டும் என்பதனால் விஸ்வன் விராட் இரண்டும் சேர்ந்து எடுத்து கொள்ளப்படுகிறது. இனி இந்த மந்திரத்தை பார்க்கும் பொழுது ஒரு விவேகத்தோட பார்க்கணும், எந்த சொல் விஸ்வனை குறிக்கின்றது, எந்த சொல் விராட்டை குறிக்கின்றது. சில சொற்கள் இரண்டையும் குறிக்கும், அது இரண்டுக்கும் பொதுவாக இருக்கும். சில சொற்கள் விஸ்வனை மட்டும் குறிக்கும், சில சொற்கள் விராட்டை குறிக்கும். உபனிஷத் பின்னிருக்கு கலந்து கலந்து சொல்கிறது, அதை நம்ம விவேகத்துடன் பார்க்க வேண்டும். அது ஆத்மாவினுடைய முதல் பாதம். கொஞ்சம் ஆரம்பத்தில் புரிகிற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரியும் தான் இருக்கும், கொஞ்சம் வேகாத்தான் இருக்கும். எல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அதனுடைய கனெக்ஷன் நன்கு புரியும். அதனால் ஏதோ முதல் பாதம்னா ஏதோ கண்ணை கட்டி காட்டிலுட்ட மாதிரி இருக்கேன்னு தோணும், தவறு கிடையாது, அது அப்படி தான் இருக்கும். நான் படிக்கும்போது அப்படி தான் இருந்தது, எல்லாரும் படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். எல்லா பாதங்களும் படிச்சுட்டு நான்காவது துரியத்தை எடுத்துட்டு மூன்றையும் சேர்த்து மீண்டும் விசாரம் பண்ணும் பொழுது பிறகு நன்கு நமக்கு புரியும். அதனால் வேகா இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். சில பேர் புரியலையேன்னு வருத்தம் வந்துடும், எத்தனையோ வருத்தம். வேதாந்தம் வந்து என்ன வந்ததுன்னா ஒரு வருத்தம் எக்ஸ்ட்ரா வந்தது. மற்ற உபநிஷத்து வரைக்கும் நீங்களும் ஒழுங்காக இருந்தீங்க, நாங்களும் ஒழுங்காக இருந்தோம்.
இதில் உங்களுக்கு என்னமோ ஆயிடுது, எங்களுக்கு என்னமோ ஆயிடுது அப்படின்னு சில பேர்த்துக்கு தோன்றலாம். அதனால் இந்த எச்சரிக்கை கொஞ்சம் புரியாமத்தான் இருக்கும். சாமிஜிகிட்ட நான் படிக்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுது, அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்து படிக்கிறேன். அப்போவே அடுத்த சாப்டர் வர்றதுக்கு முன்னாடி இது புரியாமல் இருந்தது, அடுத்த சாப்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது புரிகின்றது. படித்ததுக்கப்புறமே திரும்பி பார்க்கும்போது வேகா இருக்கிற ஒரே உபநிஷத்து மாண்டூக்கிய உபநிஷத்து தான். அதை முழுமையாக படித்தோம்னா தான் அது நமக்கு முழுமையான அறிவு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எதில் பொறுமைனா, புரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, இனிமேல் புரிய போகும், அது புரிகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறேன்னு பொறுமையாக இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா இந்த உபநிஷத் சுகத்தை கொடுக்கறதுக்கு பொதுவாக கொஞ்சம் துக்கத்தை கொடுக்குற உபநிஷத். அதனுடைய முடிவு என்னென்னா, அதனுடைய முடிவு சுகம், சுகமோ சுகம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய சுகம். ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. இப்போ நம்ம முதல் பாதத்தில் இருக்கோம். முதல் பாதத்தில் இங்கு சொல்லப்பட்டுள்ள சில சொற்கள் விஸ்வனை குறிக்கின்றது, சில சொற்கள் விராட்டை குறிக்கின்றது. இதனுடைய பொருள், ஆத்மாவுக்கு நாலு பாதம். ஆத்மாவுக்கு நாலு பாதம்னு சொன்னால், ஆத்மா விஸ்வனாக விராட்டாக இருப்பது ஆத்மாவினுடைய ஒரு பகுதி. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஸ்தூல பிரபஞ்சமாகவும் ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிப்பவனாகவும் இருப்பது ஆத்மாவுக்கு ஒரு பகுதி. இனி அடுத்ததுக்கு சென்றால், சூக்ஷ்ம பிரபஞ்சமாகவும் அதை அனுபவிப்பனாகவும் இருப்பது இரண்டாவது பகுதி, காரண பிரபஞ்சமாகவும் அதை அனுபவிப்பனாகவும் இருப்பது மூன்றாவது பகுதி, பிறகு துரியம் நான்காவது பகுதி. என்னன்னா, அது நான்காவதுனா துரியம்னு சொல்ல போகிறோம், அது என்னன்னா அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது. அதை சொல்லக்கூடாது இப்போ, அதை சஸ்பென்ஸாக வச்சுக்கணும். நான்காவது என்னன்னு பிறகு பார்ப்போம். நான்காவது இந்த மூணுலேயே முடிஞ்சிருது. என்ன, மூணில் பிரபஞ்சம் முடிஞ்சிருது, நான்காவதில் அதற்கு அதிஷ்டானத்தை நாம் அறிமுகப்படுத்த போகின்றோம். இப்படி ஆத்மாவுக்கு நான்கு பாதம்னு சொல்லி, நான்கு பாதத்தை மூன்று அவஸ்தையாக சொல்லி, ஒவ்வொரு அவஸ்தையிலும் ஒவ்வொரு பிரபஞ்சத்தை மூன்றா பிரித்து, சூக்ஷ்மம் ஸ்தூலம் காரணம்னு பிரித்து, ஒவ்வொரு அவஸ்தையிலும் ஒவ்வொரு பிரபஞ்சம் அனுபவிக்கப்படுகிறதுன்னு பிரித்து, ஒவ்வொரு அவஸ்தையிலும் பிரமாண பிரமேய பிரமாதான்னு பிரித்து நாம் விசாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். இனி அடுத்த வகுப்பில் என்ன செய்ய வேண்டும், இந்த மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு சொற்களுக்கு விளக்கத்தை பார்க்க வேண்டும், அதை பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.